ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வெளியான மத்திய தமிழக அரசுடைய சிறப்பான திட்டங்கள் அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12% மின் இழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கா. அதை வந்து பூஜ்ஜியமாக குறைக்க மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. இத்திட்டத்திற்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த நிதியை வந்து மாநில மின் வாரியங்களுக்கு கடனாக வழங்கப்பட இருக்கான். இத்திட்டம் செயல்படுத்துவதன் மூலமா பொதுமக்களுக்கு சீரான மின் விநியோகம் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஏற்படாது. இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இந்த புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழே அனைத்து மின் வழித்தடங்கள் டிரான்ஸ்பார்மர்களையும் மீட்டர்கள் பொருத்தப்படும். மின்சாரத்தை வந்து ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்லும் போது மின் இழப்பு ஏற்படுது வழக்கமான ஒரு விஷயம்தான். இந்த புதிய திட்டத்தின்படி இதை குறைக்க வாய்ப்பு இருக்கா. தற்போது மின் உற்பத்தி, கொள்முதல், விநியோகம் போன்ற செலவுகளை உள்ளடக்கி ஒரு யூனிட் மின்சார விற்பனை பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 71 காசாக இருக்கு. ஆனால் வரவு பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் 71 காசாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 ரூபாய் நஷ்டம் ஏற்படுதான். இந்த நஷ்டத்தையே வந்து புதுப்பிக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழே குறைக்க முடியும்ன்ட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இப்போ நஷ்டம் குறைவதனால மின் கட்டணம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆவின் பால் விலை வந்து மேலும் குறைத்து தமிழக அரசு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சமன்படுத்தப்பட்ட பால் நீல கலர் பேக்கெட்டுடைய பால் விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து லிட்டருக்கு வந்து 40 ரூபாய் வந்து வசூல் பண்ணுறாங்க. பால் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் வந்து 37 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிலைப்படுத்தப்பட்ட பால், அதாவது பச்சை நிற பேக்கெட் விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து லிட்டருக்கு 44 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பால் அட்டையை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் லிட்டருக்கு வந்து 42 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறை கொழுப்பு பால் ஆரஞ்சு பேக்கெட் விலை பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு அதிகபட்சமாக 48 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பால் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் 46 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ பால் அட்டை யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. இந்த பால் அட்டையை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் பதிவு பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பதிவு பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த ஆவின் பால் அட்டையை பெறத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். avin.tn.gov.in அப்படி இல்லைன்னா avinmilk.com இந்த 2 வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். யார் யாரெல்லாம் பால் அட்டையை வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் சலுகை கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. மேலும் வந்து பால் அட்டை குறித்து ஒரு டவுட் எதனா இருந்துச்சுன்னா, ஆலோசனை எதனா பெற வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, 1800-425-3300. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், பென்ஷனரி, ஃபேமிலி பென்ஷனருக்கெல்லாம் டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 31% அதிகரித்து வழங்கப்படும்ட்டு தமிழக அரசு வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. இப்போ அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து 1/1/2020 31/12/2020 காலகட்டத்துக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 17%. இதை வந்து 1/1/2022 கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காங்க. இதனால எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஜனவரி மாதத்துக்கான சேலரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிப்பு இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்கன்னா 1/1/2021 முன்தேதியிட்டு அகவழிப்படி வழங்கணும்ட்டு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் இதை பரிசீலிப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், +1 பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் செய்ய பள்ளி கல்வித்துறையும் திட்டமிட்டிருக்காங்க. 2017-18 கல்வியாண்டில் தான் +1 கிளாஸுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல்லையாகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையாகட்டும் +1 வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் +1 வரும்போதே +2 சிலபஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீட்டு, ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எல்லா கிளாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. 10th, 11th, 12th சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழல் வந்து ஏற்படுது. அதனால தான் முக்கியமாக வந்து +1 பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 வருஷமாக பப்ளிக் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 10th, 11th, 12th தொடர்ந்து 3 ஆண்டுகள் பப்ளிக் எக்ஸாம் எதிர்த்தனால மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுதா. இது மட்டும் இல்லாமல் நீட்டு, ஜேஇ உள்ளிட்ட தேசிய நுழைத்தேர்வுகளுக்கு தயாராகுவதற்கு போதுமான கால அவகாசம் கிடைப்பது இல்லையா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தவிர்த்து அதர் ஸ்டேட்லேயாகட்டும் சிபிஎஸ்இலேயாகட்டும் +1 வந்து பப்ளிக் எக்ஸாம் என்ற முறையே கிடையாதா. இவையெல்லாம் கருத்தில் கொண்டு நடப்பாண்டு முதல் +1 வகுப்புக்கான பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான பரிந்துரையை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து அனுப்பி வைத்திருக்காங்க. 1 CM வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இதற்கான அரசாணை விரைவில் வெளியாகும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரிட்டைர்மெண்ட் ஏஜ் குறைக்க திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 58 இருந்துச்சு.
இந்த கொரோனா புயல் காரணம் காட்டி அதிமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா 58 இருந்து 60 உயர்த்தினாங்க. இதனால இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அதிகம் பாதிக்கப்படுவதாக வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு இப்ப ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 60 இருக்கு. இப்ப திமுக அரசு வந்து மீண்டும் பழையபடியே பாத்தீங்கன்னா 58 குறைக்க திட்டமிட்டு வராங்க. இது விஷயமா நிறைய பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் விஷயமா நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் என்ன காரணத்துக்காக குறைக்கிறாங்கன்ட்டு. இப்போ இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பாருன்ட்டு கோட்டையை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை ரிட்டைர்மெண்ட் ஏஜ் குறைச்சாங்கன்னா ஆயிரக்கணக்கான பார்த்தீங்கன்னா உடனடியாக ஓய்வு பெறும் நிலை ஏற்படும். அப்படி ஓய்வு பெற்றாங்கன்னா அவர்களுக்கான ஓய்வூதிய பணப்பலன்கள் உடனடியாக கிடைக்குமான்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் தற்போதைய நிதி நெருக்கடி சூழலில் ஓய்வு பெறுவோருக்கு உடனடியாக பணப்பலன்கள் வழங்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக கவர்மெண்ட் பாண்டை இஷ்யூ பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதை பணமாக்கி கொள்ளலாம் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் கூடி சீக்கிரம் வெளியாகும், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸு, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து மகன் மகளை சேர்க்க தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே அரசு ஊழியர்கள் அவங்களுடைய 25 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே சமயம் காப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ப்ரீமியம் தொகையும் 300 ரூபாயும் உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ரெக்வஸ்ட் வைத்தாங்க, எல்லாரையும் சேர்க்கணும், திருமணமாகாத மகன் மகளையும் சேர்க்கணும்ட்டு கோரிக்கை விடுத்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயது வறுமை கருத்தில் கொள்ளாமல் மகன் மகள் எல்லாரையும் சேர்த்துருக்காங்க. அதன்படியே வந்து வேலை இல்லாத குழந்தைகள், உயர்கல்வி கற்கும் குழந்தைகள், திருமணமாகாத சட்டப்படி விவாகரத்து பெற்ற மகள்கள், மனநிலை சரியில்லாத குழந்தைகள்ன்ட்டு இவங்கெல்லாம் சேர்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அரசு உரிய காப்பீடு திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். இதற்காக வந்து 1,09,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணையை பிறப்பித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் குறையும்ட்டு ஒரு சூப்பரான தகவல் வெளியே வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இபி ரீடிங் வந்து 2 மாதத்துக்கு 1 வாட்டி எடுக்கிறாங்க. அந்த 2 மாதம் எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அதை கட்ட வேண்டியிருக்கும். அதன்படி வந்து ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இலவசம், அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதுக்கு தனியாக கட்டணம் போடுறாங்க. எந்த முறையில் கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா டெலஸ்கோபிக் டேரிஃப்ன்ற முறையில் கணக்கிட்டு பண்ணுறாங்க. இதனால் யூனிட் எவ்வளோ கன்சியூம் ஆகுதோ மின் உபயோகம் அதிகரிக்க கட்டணமாக பல மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உதாரணமாக நீங்கள் 1 மாதத்துக்கு 200 யூனிட்டு அதை 2 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 400 யூனிட் வருதுன்னா மாதம் ஒரு முறையை வந்து நீங்கள் மின் கட்டணம் செலுத்திங்கன்னா கண்டிப்பாக கட்டணம் குறைவாக இருக்கும். 2 மாதங்களுக்கு 400 யூனிட் கணக்கு போட்டிங்கன்னா டெலஸ்கோபிக் டேரிஃப் முறைப்படி வந்து கண்டிப்பாக கட்டணம் அதிகரிக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணதற்காக மாதம் மாதம் இதுக்கப்புறம் ரீடிங் எடுக்க போகிறாங்களா, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவில் நடைமுறைக்கு வரோன்ட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்காரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஜனவரி 12 வரைக்கும் நடக்கும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த கூட்டத்தொடரிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாகவே இந்த மாதாந்திர மின் கணக்கீட்டு முறை அமல்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக குறைவான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிப்பு வெளியாகுமான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் வழியில் பாடம் கற்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டியை வந்து ஏப்ரல் இல்லை மே மாதத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடைபெறும்ன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கூறியிருக்காரு. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதற்காக தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள ஆன்லைனில் செலுத்த வேண்டும். இது விஷயமா ஏற்கனவே அனைத்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதே சமயம் வந்து தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தமிழ் வழியில் பயின்று தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தேர்வுத்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையாகட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையாகட்டும் எம்பிசி எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களும் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லைன்ட்டு கூறப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்வை திறனற்ற, வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி மாணவர்களும் தேர்வு கட்டணம் செலுத்தத்திலிருந்து விலக்கு அளித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பப்ளிக் பிளேஸில் மாஸ்க் போடாதவங்களுக்கு ஃபைனா 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. மூக்குக்கு கீழே மாஸ்க் அணிஞ்சாலும் ஃபைன் விதிக்கப்படும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எச்சரித்திருக்காங்க. கொரோனா தடுப்பு நடவடிக்கையோட ஒரு பகுதியாக பப்ளிக் பிளேஸில் மாஸ்க் போடாதவங்க கிட்ட இருந்து பொது சுகாதார சட்டத்தின் கீழ் 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு வருதுங்க. இந்த நிலையில் கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரமாக்கும் வகையில் மாஸ்க் போடாதவங்களுக்கு ஃபைனாக 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு.
இதற்கான சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் கிட்ட ஒப்புதல் பெறப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மாஸ்க் போடாதவங்க 50 லட்சம் பேருக்கு ஃபைன் விதிக்கப்பட்டு சுமார் 105 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க. பப்ளிக் பிளேஸில் கொரோனா கால கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் வாய் மூக்கு போன்றவை மூடியிருக்கும்படி மாஸ்கை முழுமையாக அணிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கழுத்துலையும் மூக்குக்கு கீழையும் மாஸ்க் போடுவது போன்ற செயல்களுக்கும் ஃபைன் விதிக்கப்படும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சிடிஜி தொகை பத்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இடையே அதிக நிம்மதியை அளிச்சிருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதிக மகிழ்ச்சி அடைகிற வகையில இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டால ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வழங்கப்பட்டு வரும் சிடிஜி மானியத்துக்கான வரம்பை நீக்கிறதா முடிவு செஞ்சிருக்காங்க. சிடிஜின்றது ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேற ஊருக்கு போக அவங்களுக்கு தேவையான நிதியை அரசு வழங்குறது தாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்ச ஊரில் இல்லைனா அந்த ஊர்லேருந்து வேற ஏதாச்சும் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஊர்களில் செட்டில் ஆனால் நிதி வழங்கப்படுங்க. அந்த தொகை சிடிஜி தொகையில் 1/3 மட்டும் கவர்மெண்ட் வழங்கி வர்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த அடிப்படையில் சிடிஜி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சம்பளத்துலேருந்து கணக்கிடப்படும். அதாவது அடிப்படை சம்பளத்தில் 80%ங்க. இந்த சிடிஜி தொகை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 20 கிலோமீட்டர் வரம்புக்கு மேலே வேற ஊரில் செட்டில் ஆனால் முழு தொகையும் கிடைக்கும். ஆனால் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவு ஆகிய பகுதிகளில் வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அடிப்படை சம்பளம் முழுவதும் சிடிஜியாக வழங்கப்பட்டு வருதுங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிம்மதி அடைகிற வகையில் 20 கிலோமீட்டருக்குள்ளே செட்டில் ஆகும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சிடிஜி வரம்பை நீக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 20 கிலோமீட்டருக்குள்ளே செட்டில் ஆனாலும் முழு சிடிஜி வழங்கப்படுங்க. இதுக்கான குறிப்பானை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. எனவே ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை நிவாரண திட்டத்தோட கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, குழந்தை திருமணத்தோட பாதிப்பு பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. 9th-12th வரைக்கும் படிக்கிற மாணவிகள் 2-3 நாள் பள்ளிக்கு வரலைன்னா கண்காணிக்க வேண்டும் எனவும் குழந்தை திருமணம் பற்றி 10, 9, 8 என்ற எண்ணில் தகவல் அளிப்பதோடு சிறப்பு கவனம் செலுத்தி டீனேஜ் பிரெக்னன்சி மூலம் ஏற்படும் விளைவுகள் பற்றி கிராமம் கிராமமாக துண்டு பிரசுரங்கள் போஸ்டர்கள் ஸ்டிக்கர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கெல்லாம் சூப்பரான திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நேற்று தொடங்கி வைத்திருக்காரு. இ வாடகைன்ட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேளாண் இயந்திரங்களை வந்து விவசாயிகளாம் வீட்டில் இருந்தபடி முன்பதிவு செய்ய இ வாடகை என்ற மொபைல் ஆப் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்திருக்காரு. இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமா வேளாண்மை பொறியியல் துறையுடைய செய்திகள் ஆகட்டும் திட்டங்கள் ஆகட்டும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு டவுட்டு சந்தேகம் எதனா ஏற்பட்டுச்சுன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். டிராக்டர், பவர் டில்லர், நெல் நாற்றுநடும் கருவி, நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட விவசாயி சம்பந்தப்பட்ட கருவிகள் அனைத்தும் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களையும் செயல்படுத்தப்படும். இந்த இடத்துல பயன்பெற விரும்ப விவசாயிகள்லாம் agrimissionary.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உரிய மானியம் பெறலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் பென்ஷனருக்காகட்டும் 3 ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அரியடியே, 2வது விஷயம் வந்து இந்த ஜனவரி மாதத்துக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆகிக்கு, 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிட்மெட் ஃபேக்டர். இந்த 3 விஷயமும் ஜனவரி 26 அதாவது ரிபப்ளிக் டேக்கு முன்னாடியே மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும்னு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு முன்னாடியே மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் காத்துட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு வந்து ஃபிட்மெட் ஃபேக்டர் வந்து அப்பப்போ மாற்றுவாங்க. தற்போது வரைக்கும் வந்து 2.57 இருக்கு, இதை வந்து 3.68 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட அடிப்படை ஊதியமான 18,000 ரூபாயிலிருந்து 26,000 அதிகரிக்கும் சொல்றாங்க. இது வந்து அவங்கவுங்க வாங்குற சேலரி பொறுத்து மாறுபடும். இது விஷயமான அறிவு பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு முன்பாக வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அரசு வட்டாரம் தகவலும் வெளிவந்திருக்கு. அடுத்த விஷயம் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா நாட்டுடைய பொருளாதாரம் பேஸ் பண்ணி
அடியாரம் செலவன்ஸ் வந்து ஹைக் பண்ணுவாங்க, ஜனவரி மாதத்துலையும் ஜூன் மாதத்துலையும் ஹைக் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏஐசிபிஐ அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021க்குள்ள 125 புள்ளிகள் தொற்றிருக்கான். அதனால அகவலைப்படி பார்த்தீங்கன்னா 3% அதிகரிக்கும்ட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 3% அதிகரித்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருடைய டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 34% இருக்கும். இதன் காரணமாக 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்குபவர்லாம் மொத்த ஆண்டு அகவலைப்படி பார்த்தீங்கன்னா 23,440 ரூபாயாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கியதை விட வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,480 ரூபாய் அதிகரிக்கும்ட்டு மத்திய தெரிவித்திருக்காங்க. இதுவே வந்து அடிப்படை சம்பளம் வந்து 56,900 ரூபாய் இருந்துச்சுன்னா 34% டிஎன்எஸ் அலவன்ஸ் கணக்கு போட்டிங்கன்னா மாதம் 19,346 ரூபாய் கிடைக்கும். இது வரைக்கும் 31% வாங்கிட்டு இருந்தாங்க, அது கணக்கு போட்டிங்கன்னா மாதம் 17,639 ரூபாய் கிடைக்கும். 31% டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கும் 34% டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கும் எவ்வளோ அதிகரிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 1,707 ரூபாய் அதிகரிப்பு இருக்கும். இதுவே நீங்கள் 12 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 20,484 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக 18 மாதத்துக்கான நிலுவையில் இருக்க அகவிலைப்படையை வந்து ரிலீஸ் பண்ணுற விஷயமா ஜனவரி 26க்கு முன்னாடி அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளி வந்திருக்கு. இது விஷயமா ஏற்கனவே பல கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இறுதி முடிவில் இருக்கு. மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா ஜனவரி 26க்குள்ள அதுவும் கிடைக்கும். ஜனவரி 2020 ஜூன் 2021 வரைக்கும் அதை 12 மாதம் அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் வழங்காமலே இருக்காங்க. இது விஷயமான அறிவிப்பும் ஜனவரி 26க்குள்ள வெளியாகும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆக மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் பென்ஷனருக்காகட்டும் 3 ஜாக்பாட் அறிவிப்புகள் வந்து இந்த மாசமே காத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூனிட் ஆற்று மணலோட விலையை 1,000 ரூபாயா நிர்ணயிச்சு தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆற்றுப்படுகையில மணலை எடுத்து பொதுமக்களுக்கு வெப்சைட்ல விற்பனை செய்ய முடிவு செய்து தமிழ்நாடு அரசு புதிய வழிமுறைகளை நேற்று வெளியிட்டிருந்த நிலையில விலை நிர்ணயிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. குவாரிகளுக்கு டெண்டர் விடப்பட்டு மணல் அதிக விலைக்கு விற்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் மணல் விற்பனையில நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் மூலமா மணல் குவாரிகள் கண்காணிக்கப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, நாடு முழுவதும் விரைவில் இ பாஸ்போர்ட் சேவை. நாட்டில் இ பாஸ்போர்ட் விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறதா டிசிஎஸ் நிறுவனத்தோட மூத்த அதிகாரி தேஜ் பட்லா தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி மேலும் பேசிய அவர், அதுக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுன்னு சொன்னாரு. இ பாஸ்போர்ட் ஆனது முற்றிலும் காகிதமில்லா பாஸ்போர்ட்டா இருக்காதுன்னு சொன்ன அவர், பாஸ்போர்ட்ல விரைவில் மின்னணு சிப் பொருத்தப்பட இருக்குன்னு சொன்னாரு. மக்களுக்கு பாஸ்போர்ட் சார்ந்த சேவைகளை வெப்சைட்ல வழங்குறதுக்காக பாஸ்போர்ட் சேவை திட்டத்தை வெளியுறவு அமைச்சகம் டிசிஎஸ் நிறுவனத்தோட இணைஞ்சி 10 வருஷத்துக்கு மேலாக செயல்படுத்தி வருதுங்க. பான் ஆதார் கார்டு இணைப்பு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதாரம் பேனும் இல்லாவிட்டா இன்றைய காலகட்டத்தில் நிதி ரீதியிலான எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாது. இவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அரசை இணைக்க சொல்லி பல முறை வலியுறுத்திருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு பல முறை காலாவசம் கொடுத்தாச்சு, இன்னமும் வந்து காலாவசம் நீடித்து கொண்டே இருக்காங்க. இப்போ ஆதாரம் பேனை இணைப்பதற்கான காலாவசம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மார்ச் 31 வரைக்கும் நீடித்திருக்காங்க. இப்போ இதே விஷயமா மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, ஆதார் பேன் இணைப்புக்கான கால அவகாசம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மார்ச் 31, 2022க்குள்ள இந்த ஆதாரையும் பேனையும் இணைக்காவிட்டால் 10,000 அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே கொரோனா பரவல் காரணமாக போதிய கால அவகாசம் கொடுத்தாச்சு, மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒமேக்ரான் பரவல் காரணமாகவும் அவகாசம் கொடுத்தாச்சு. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 50,000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டு அவசியமாகும். பேன் கார்டு நம்பர் இருந்தால் மட்டும்தான் 50,000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதுவாக கூட வருமான வரி தாக்கலுக்கும் பேன் கார்டு அவசியமாகும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டும் கேட்குறாங்க. அதே போல் செலுத்தப்பட்ட வரியினை வந்து திரும்ப பெறும்போதும் பேன் கார்டு அவசியமாக சொல்லியிருக்காங்க. இந்த பேனையும் ஆதாரம் இணைக்கலைன்னா கண்டிப்பாக பேன் கார்டை வந்து இன்ஆப்ரேட்டிவ் பண்ணுவாங்க, செயல்படாமல் போகும். அதுவாக கூட 10,000 அபராதம் விதிக்கப்படும்ன்ட்டு மத்திய அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த பேன் கார்டையும் ஆதாரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நிறைய மத்தியில் இணைக்கலாம், ஆன்லைன் மூலமாக இணைக்கலாம், எஸ்எம்எஸ் மூலமாக இணைக்கலாம்.
ஸோ அதுக்கான ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் GOV.in இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் கார்டு கேட்கும், ஆதார் நம்பர் கேட்கும், அப்புறம் ஆதாரில் என்ன நேம் போட்டிருக்காங்களோ, ஆதார் கார்டில் என்ன நேம் போட்டிருக்காங்களோ அந்த நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் பதிவு பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஆதார் கார்டில் இயர் ஆஃப் பர்த் மட்டும் தான் போட்டுருந்துச்சின்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இயர் ஆஃப் பர்த் எதுவும் போடாமல் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ அக்ரே டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ்ன்ட்டு அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து, அதாவது ஆதார் பேன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து 5 6 7 6 7 8 அப்படி இல்லைனா 5 6 1 6 1 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவது மூலமாக நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். என்ன எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து யூஐடி பிஏஎன் டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களை 12-digit ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் 10-digit பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, அவ்வளோதான், ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வேறு எதுனா வழி சொல்லு கேட்டிங்கன்னா ஆதார் மையங்கள்லையும் நீங்கள் போய் லிங்க் பண்ணிக்கலாம். ஆதார் மையத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதார் பேனையும் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலாம், சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த சேவையிலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏற்கனவே பல பேங்க் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலாம் டிரான்சாக்ஷனை பாதிப்பு ஏற்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதெல்லாம் சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.